ஹலோ எவ்ரிவன் நம்ம இன்னைக்கு வந்து லாங் அவைட்டட் ஒரு விஷயம் தட் இஸ் டி செட் எக்ஸாம் பத்தியதான் நம்ம இப்ப பாக்க போறோம் ஸோ ரொம்ப நாளாக தட் இஸ் ஆஃப்டர் டூ தௌசண்ட் எயிட்டீன் வந்து எல்லாருமே வந்து எப்போ இந்த எக்ஸாம் வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு ஸோ மெனி ஆஃப் தெம் லைக் நீங்கள் வந்து செட் எக் நெட் எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து ஏன் செட் எக்ஸாம் இன்னும் கவால்ஃபர் பண்ணலை பண்ணலைன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ஸோ வெயிட் இஸ் ஓவர் ஸோ டிஎன் செட் எக்ஸாம் வந்து கவால்ஃபர் பண்ணியாச்சு நோட்டிஃபிகேஷனும் நேத்திக்கு தட் இஸ் ஆன் மார்ச் டுவெண்ட்டி நோட்டிஃபிகேஷனும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவு டு ப்ரிப்பேர் ஸோ டிஎன் செட் எக்ஸாம் பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் பார்த்துட்டு ஸோ மெயினா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர்ல எப்படி வந்து நம்ம இந்த டிஎன் செட்டுக்கு இந்த டூ மந்த்ஸ் டைம்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி எப்படிலாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டிஎன் செட்ல வாட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் வெரி சிமிலர் டு நெட் வெரி சிமிலர் எக்ஸாக்டா சேம்

யூஜிசி நெட் எக்ஸாம் ஸோ எல்லாருக்கும் யாரெல்லாம் வந்து டிஎன் செட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து இயர்லி டுயஸ் கண்டக்ட் பண்ணப்படுது ஓகே ஸோ இந்த சேம் சிலபஸ் எது வந்து யூஜிசி நெட்டுக்கு இருந்துச்சோ அதே சேம் சிலபஸ் தான் ஃபார் டிஎன் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க ஸோ நேற்றுக்கு நோட்டிபிகேஷன்லேயும் வந்துச்சு ஸோ இந்த சேம் சிலபஸ் அண்ட் எஸ்பெஷலி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை ஃபார் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஸோ டிஎன் செட் வந்து நமக்கு இன்னும் என்ன ஆடட் அட்வான்டேஜ் ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஒரு காலேஜில் கவர்மெண்ட் காலேஜ் எனி காலேஜில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறதுக்கு பேசிக்கான ஒரு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட் ஒன்று குவாலிஃபை பண்ணியிருக்கணும் இல்லை யூஜிசி நெட் குவாலிஃபை பண்ணியிருக்கணும் ஓகே அதர்வைஸ் யூ மைட் ஹாவ் டன் பிஹெச்டி பிஹெச்டி முடிச்சிருக்கணும் பிஹெச்டி கொஞ்சம் டைம் கன்சூமிங் பண்ணிட்டு கூட இருப்பீங்க பிஹெச்டி யூஜிசி நெட்டை கம்பேர் பண்றப்போ சோஃபா நம்ம ப்ரீவியஸ கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வந்து லைக் டிஎன் செட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அசம்ஷன்ஸ் இருந்துட்டு வந்திருக்கு ஸோ ஆஹ் டிஎன் செட்டுக்கு ஆல்ரெடி டி யூஜிசி நெட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோங்க எப்படி வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகே எலிஜிபிலிட்டி வந்து ஆல்ரெடி தெரியும் அசிஸ்டன்ட் ப்ரொபெசர் தட் இஸ் காலேஜ் டிஆர்பி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் தட் இஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸருக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி எக்ஸாமும் வந்து டேட் வந்து சூன் தே ஹாவ் அனௌன்ஸ்டு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல ஸோ அந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து செட் குவாலிஃபைடாக இருக்கணும் இல்லை யூஜிசி நெட் குவாலிஃபைடாக இருக்கணும் ஆர் பிஹெச்டி ஹோல்டராக இருக்கணும் ஸோ மேபி இப்போ அதுக்கு முன்னாடி டிஎன் செட் குவாலிஃபை பண்ணிட்டாங்க ஸோ இந்த டிஎன் செட்டை நீங்கள் குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா தர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் எலிஜிபிள் ஃபார் this assistant professor exam also so ning இது இந்த the வந்து சேம் சிலபஸ் தான் அங்கேயும் இருக்கு அஸ்டன் ப்ரொஃபஸர்ல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு சோ நீங்க இதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ப்ரிப்ரேஷன்லையும் ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக ஹேடாவே இருப்பீங்க அண்ட் எலிஜிபிளும் கூட ஆயிடுவீங்க ஸோ திஸ் இஸ் லைக் எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ரைட் ஸோ இப்போ இந்த எக்ஸாம் எப்போ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஜூன் த்ரீ வந்து லாஸ்ட் கண்டக்ட் எப்போ லாஸ்டாக வந்து டிஎன் செட் கண்டக்ட் பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ சோ மெனி இயர்ஸ் ஆஃப் கேப் வந்து ஆல்ரெடி இருக்குது சோ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன தேவை எஜுகேஷன் எழுதுணும்னு ஆசைப்படுறேன் என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிஜி வித் பிப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அக்ரிகேட் ஓகேவா சோ காமன் பட் அதர் தென் லைக் எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அப்புறம் தேர்ட் ஜெண்டர் கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபார் தென் ஃபார் அதர்ஸ் இட் இஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் என்னால் இந்த எக்ஸாம் அப்பியர் ஆக முடியுமா இல்லை அங்கேயும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு PG final year இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ அப்பியர் ஃபைனல் இயர்ல இருக்கீங்க அதாவது உங்களுடைய தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் உங்களுடைய பிஜி இல்லை ஃபைனல் இயர்ல இருக்கீங்க நீங்களும் இந்த எக்ஸாமை qualify குவாலிஃபை பண்ணிடலாம் பட் ஆஃப்டர் குவாலிஃபைங் ஸோ யூ have to பாஸ் your டிகிரி வித் அட்லீஸ்ட் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அக்ரிகேட்டோட நீங்கள் பாஸ் பண்ணணும் அந்த ஒரு கண்டிஷன் இருக்குது பட் ஆனால் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பிகாஸ் யூ வில் பி இன் கரண்ட் இன் டச் வித் யுவர் சப்ஜெக்ட்ஸ் இல்லையா சப்ஜெக்ட்ல டச்சில் இருப்பீங்க உங்களோட யூஜி சப்ஜெக்ட் பிஜி சப்ஜெக்ட் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சிலபஸ்ஸே இருக்க போகுது ஸோ யூ கேன் ஆல்சோ அப்பியர் தட் இஸ் பிஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ அப்பியர் அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றதுனால நோ அப்பர் ஏஜ் லிமிட் எந்த அப்பர் ஏஜ் லிமிட்டும் இல்லை எனி ஏஜ்

ஓகேங்களா சோ இதுதான் இதுக்கான பேசிக்கா டிஎன் செட்னா என்ன அப்படின்றது சோ நெக்ஸ்ட் வந்து என்னைக்கு வந்து அப்ளிகேஷன் வரும் இப்ப நோட்டிபிகேஷன் வந்து நேத்திக்கு வந்துடுச்சு மார்ச் டுவெண்ட்டிக்கு வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுல நம்ம எல்லாமே பாத்திருப்பீங்க சோ எல்லா டீடைல்ஸும் நோட்டிபிகேஷன்ல வந்து நம்மளுடைய ப்ரொஃபசர் அகாடமிலேயே வந்து உங்களுக்கு அதுக்கான செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்காங்க அதை கோத்துரு பண்ணுங்க அதுல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷன்ல என்னென்ன இருக்கு எல்லாமே சோ அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னைக்கு ஓபன் ஆக போகுதுன்னா ஃப்ரம் ஏப்ரல் ஒன்

ப்ரிப்பேரிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ நம்ம எந்த கேட்டகரிக்குள்ள ஃபாலோ ஆகுறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ த பர்சன் ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் ஆல்ரெடி நீங்க வந்து யூஜிசி நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது இப்போ அப்கமிங் ஜூன்ல யூஜி யூஜிசி நெட் எக்ஸாமும் ஷெடியூல்டு தான் இருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ வெல் அண்ட் குட் ஈவினிங் வந்து கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கீங்க இல்லையா நீங்க வந்து கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கீங்க ஸோ கீப் ப்ரிப்பேரிங் ஸோ கன்சிஸ்டன்ட்லி உங்களுக்கு வந்து டபுள் போனஸ் மாதிரி those who are preparing for UGC NET along with it you can ப்ரிப்பேர் ஃபார் டிஎன் செட் அடிஷ்னலாக நீங்கள் ஒன்றுமே பண்ண because பிகாஸ் எக்ஸாக்ட்லி த சேம் சிலபஸ் ஸோ நெட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி இன் கேஸ் செட்டு வந்தால் இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்டாகவும் இருக்கும் ஸோ யூ கேன் ஹாவ் போத் இன் யுவர் ஹேண்ட் தட் இஸ் யுவர் குவாலிஃபைட் செட் அண்ட் ஆல்சோ யூஜிசி நெட் ரெண்டுத்தையுமே குவாலிஃபை பண்ணியிருக்கிற ஒரு பெருமை வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் அண்ட் தோஸ் ஓக் நான் வந்து நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணல நான் ஆல்ரெடி ஒரு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நான் என்ன சொல்வேன் அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுது எழுதுங்க அப்படின்றது தான் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி குவாலிஃபைட் தட் இஸ் நெட் குவாலிஃபைட் பண்ணிருக்கீங்க ஸோ டெஃபினட்டா வந்து நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆவீங்க இல்லையா எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகுறதுக்கு இது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்டாக கூட இருக்கலாம் எல்லா லைக் டைம் மேனேஜ்மெண்ட் வாட் வாட் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் இஸ் பீங் ஃபாலோட் ஹியர் ஏன்னா செட் வந்து இவ்வளவு நாள் கழிச்சு வரனால என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஸோ சோஃபா நம்ம யூஜிசி நெட் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் பட் இருந்தாலும் செட் எப்படி இருக்க போதுன்றதுக்காக அஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ல அப்பியர் ஆக போறீங்க காலேஜ் டிஆர்பி அஸ்டன் எக்ஸாம் அவங்களும் வந்து செட்ட வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம் ஃபார்ஸ் ஆல்சோ ஓகே அதர் கைண்ட் ஆஃப் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் லைக் நான் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கேன் பட் சோ ஃபார் வந்து நான் யூஜிசி நெட்டுக்கும் பெருசா ப்ரிப்பேர் பண்ணது ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ செட் எக்ஸாம் டூ நான் செட் எக்ஸாம்க்காக மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நெட் எக்ஸாம் கூட நான் ப்ரிப்பேர் பண்ணதில்லை இது வரைக்கும் அப்படின்றவங்களுக்கு தான் பிக் சேலஞ்சிங் அதாவது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் குவாயிட் லைக் சேலஞ்சிங் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த டூ மந்த்ஸ்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மளோட ஸ்டடி பிளான் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸாம் பேட்டன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ நம்மளோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கு போகுதுன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இது என்ன டைப் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸா எக்ஸாம் தான் லைக் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க நோ நெகட்டிவ் மார்க்கிங் நெகட்டிவ் மார்க்கிங்கே கிடையாது அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஓகேவா ஸோ எந்த கொஷனுமே நீங்கள் லைக் ஆன்சர் பண்ணாம விட்டுட்டு வரக்கூடாது தென் சிலபஸ வந்து எப்படி இருக்குன்றதும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா த சேம் பேட்டர்ன் விச் இஸ் ஃபாலோட் இன் யூஜிசி நெட் எக்ஸாம் ஸோ பேப்பர் வந்து ரெண்டு ரெண்டு பேப்பர் இருக்கும் போது பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ பேப்பர் ஒன் வந்து ஜென்ரல் பேப்பர் பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் பேப்பர் ஸோ பேப்பர் ஒன்னில் எனக்கு ஃபிஃப்டி கொஷின்ஸ் கேட்பாங்க பேப்பர் டூவில வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கேட்பாங்க ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் டூ மார்க்ஸ் ஸோ ஃபிஃப்டி கொஷின் ஹண்ட்ரட் மார்க்ஸ் அண்ட் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஆல் டுகெதர் வந்து எனக்கு

பேப்பர் டூக்கு இவள டைம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னை வந்து நீங்கள் மேக்சிமம் ஒன் ஹவர்ல ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணோம் பேப்பர் டூக்கு டூ ஹவர்ஸ் ஸோ அப்படிதான் த்ரீ ஹவர்ஸ்ல வந்து இது ஃபிஃப்டி கொஷன் ஹண்ட்ரட் கொஷன் அப்படிதான் டிவைட் பண்ணும் பட் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கு உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு பேப்பர் ஒன்னில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் நான் வந்து அங்கே நல்லா ஸ்கோர் பண்ணுவேன்னா நீங்கள் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் பேப்பர் டூவை இல்லைனா பிஃபோர் ஹேண்ட் முடிச்சுட்டு கூட பேப்பர் டூ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிக்ஸ்டு ஸ்லாட் கிடையாது பேப்பர் ஒன்னுக்கும் பேப்பர் டூக்கும் டைமுக்கு ஃபிக்ஸ்டு ஸ்லாட் கிடையாது ஸோ ஆல் டுகெதர் த்ரீ ஹவர்ஸ் ஸோ நம்ம பேசிக்காக எப்படி டிவைட் பண்ணிட்டு போவோம்னா பேப்பர் ஒன்னுக்கு ஒன் ஹவர் பேப்பர் டூக்கு டூ டூ ஹவர்ஸ் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தென் கம்ஸ் சிலபஸ் இல்லைங்களா தென் கம்ஸ் த சிலபஸ் சோ சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து நோட்டிபிகேஷன்ல வந்து இருக்கு சோ அந்த சிலபஸே வந்து நம்ம பாக்கலாம் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா

ஃபாலோட் பை த யூஜிசி நெட் So, உங்களுக்கு தெரிஞ்ச தான் syllabusல எப்படி இருக்கும்னு நான் பேப்பர் 2ல பேப்பர் ஒன்னை பற்றி நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணல பேப்பர் ஒன்னை பற்றி வேற வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பேப்பர் ஒன்னில் வந்து டென் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்கும் அதுவுமே சேம் யூஜிசி நெட்டில் வர மாதிரி தான் பேப்பர் டூ ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்குது ஸோ ஜஸ்ட் ஹேவ் எ கிளான்ஸ் இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் எந்த யூனிட்லேருந்து எந்தெல்லாம் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எப்படி வந்து என்னுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்றது பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் ஹேவ் அண்ட் கிளான்ஸ் வந்து நம்மளுடைய

ஓகேங்களா அதே மாதிரி செகண்ட் யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் இதையுமே வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கனைசேஷனோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் லாஜிக் ரெண்டுமே கம்பைண்டா இருக்கும் இதுல So digital um, uh, cover pandra topics, uh, digital logic, circuits and components, LMA the digital number topics. Then data representation is also from digital. Then register transfer and micro operations, basic computer uh, organization and design, programming the basic computer, micro program control, central processing unit.

நோன் டு அன்னோன் போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எது வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ எந்த லைக் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம் இல்லை டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்கலாம் இல்லை டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸா இருக்கலாம் உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எது வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் ஆகுதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லாவே வந்து அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் என்னென்ன டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்து அதை தரோ பண்ணிட்டு லேட்டர் ஆன்

டென் யூனிட்ஸ் கொடுத்துருக்கனால ஸோ நமக்கு ஹண்ட்ரட் ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் எப்படின்னா ஒரு யூனிட்லேருந்து எயிட் டு டென் கொஷின்ஸ் இருக்கும் இல்லை சம்டைம்ஸ் டுவெல் கொஷின்ஸ் கூட இருக்கலாம் பட் வந்து ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஈச் யூனிட்லேருந்து டென் கொஷின்ஸ் வர மாதிரி வந்து இருக்கும் மோஸ்ட்லி எயிட் டு டென் ஆர் டுவெல் கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இந்த யூனிட்ல வந்து ரெண்டு விஷயம் வரும் தட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு சி சி பிளஸ் ப்ளஸ் ஜாவால இருந்து மோஸ்ட்லி கொஷன் கேட்பாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் டிசைன் டிரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ் எலிமெண்ட்ரி டேட்டா டைப்ஸ் ப்ரோக்ராமிங் இன் சி தென் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராமிங் இன் சி ப்ளஸ் ப்ளஸ் ஓகே ஸோ வெப் வெப் ப்ரோகிரமிங்ல எஸ்டிஎம்எல் டிஎஸ்டிஎம்எல் எக்ஸ்எம்எல்ஸ் தேவ்பீன் ஒரு கொஸ்டின் தென் வந்து ஜாவா ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க தென் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல வந்து யூ கே எக்ஸ்ட் அதாவது ப்ரோக்ராமிங்ல இருந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின் அண்ட் கம்பியூட்டர் கிராஃபிக்ஸ்ல இருந்து ஒரு ஃபைவ் கொஸ்டின் நீங்க எஸ்பெக்ட் பண்ணலாம்

கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அதே மாதிரி லெட்டர் வீ கேன் மூவ் ஆன் டு தட் ஃபோர்த் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஓகே டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் டேட்டாஸ்லாம் என்ன டேட்டால் என்ன டேட்டா மாடல்ஸ்னால் என்ன ஸ்கீமாஸ்னால் என்னது இன்ஸ்டான்சஸ்னால் என்னது அப்புறமா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் டேட்டா மாடலிங் இஆர் டயக்ராம் தென் ரிலேஷனல் மாடல் ஸோ ரெ மெயினாக வந்து இஆர் டயக்ராமும் ரிலேஷனல் மாடல் பற்றி தான் நிறைய படிப்போம் ஓகே தென் வந்து

சம் டைம்ஸ் ஒன்லி தேர் ஆஸ்கிங் சோ மோஸ்ட்லி தே இல் கான்சன்ட்ரேட் ஆன் டிபிஎம்எஸ் தான் டிபிஎம்எஸ்ல என்னென்ன இம்பார்டன்ட்ன்றது நான் உங்களுக்கு செப்பரேட்டா ஸ்லைட் போட்டு வச்சிருக்கேன் அதுலயுமே நான் ஷோ பண்றேன் ஃப்ரம் பர்டிகுலர் யூனிட் விச் அவர் த ட டாபிக் யூ கேன் ப்ரிப்பேர் வெலி இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னாவே போதும் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க அப்படின்ற டாபிக்ஸை மட்டும் கூட நீங்க டூ மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அந்த டாபிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலும் போதும் ஸோ நெக்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லி இந்த யூனிட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டடான எல்லா டாபிக்ஸும் கவர் ஆயிருக்கும் சிஸ்டம் சாப்ட்வேர்னா என்னது பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் அது எல்லாமே இதுல கவர் ஆகும் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல டெட்லாக் மீனிங்லெஸ் ரைட் டெட்லாக பத்தி தென் மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம்ஸ் ஸோ இது எல்லாமே செக்யூரிட்டி வர்ச்சுவல் மெஷின்ஸ் லின்னெக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓகே ஸோ சிலபஸை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் தட் இஸ் லைக் வாஸ்டாக இருக்குது சிலபஸ் கம்ப்ளீட்டாக நம்ம யூஜி பிஜில் என்னென்ன பார்த்தோமோ எல்லாமே ஒன்றா போட்டு வச்சிருக்க மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் பட் ஒன்ஸ் நம்ம இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதும் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அந்த வெத்தடில் அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சி வி ஷுட் பி ஹேவிங் ஒன் திங் இன் அவர் மைண்ட் இது வந்து நம்ம ஃபுல்லாக லைக் வந்து திஸ் இஸ் காம்பேட்டிவ் எக்ஸாம் ஆர் எய்ம் இஸ் to reach the cut-off, cut-off வெரிக்கு நாம் reach item நாவே, okay we are selected, okay, so on the cut-off above score பண்டத்துக்கு நாம் என்ன strategy follow பண்டலான் பார்க்கலாம்

நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகே எஸ்டிமேஷன் அண்ட் ஷெட்யூலிங் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் கன்ஃபிகரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பட் இது இன்னும் இவ்வளோ பேர் நிறைய டாபிக்ஸ் இருக்கு பட் இது எல்லாமே படிக்கணுமா அப்படி கிடையாது பட் வாட் ஐ சே இஸ் ஜஸ்ட் வாட் இஸ் இந்த டாபிக்லாம் இருக்கு நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா அட்லீஸ்ட் சிலபஸே நீங்க ரெண்டு மூணு தடவை படிங்க சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு சும்மா அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே சாஃப்ட்வேர் டிசைன்ல என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும் சாஃப்ட்வேர் ரிக்வயர்மெண்ட் கேட்டாங்கன்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா என்னென்ன படிக்க மொத்த சிலபஸே நம்ம எலாபரேட்டா படிக்க போறோமான்றது கிடையாது பட் சிலபஸ்ல என்ன இருக்கு வாட் இஸ் வாட் ஆனா ஆக்சுவலி நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் சோ பிகாஸ் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது நம்ம ஏதாவது ஒன்று லைக் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இஃப் வி ஆர் ஹேவிங் அண்ட் நாலேஜ் அபவுட் த சிலபஸ் சிலபஸை பற்றி நாலேஜ் இருந்தேன் அதே மாதிரி செவன்த் யூனிட் வந்து நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் ஸோ இதுல கம்ப்ளீட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் அல்காரித்தம்ஸ் கவர் ஆகும் டேட்டா ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ட்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் டாக்ஸ் கியூஸ் தென் பி பிளஸ் ட்ரீ ஏவிஎல் ட்ரீ எல்லா ட்ரீ கிராஃப்ஸ் எல்லாமே கவர் ஆகும் அண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸிட்டிஸ் asymptotic notation recurrence relation idhil end question kandipa varu and mark my words அஸ்டன் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா அதுலயும் கண்டிப்பா இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஷன் டெஃபினேட்டா வரும் ஸோ ரிகரன்ஸ் ரிலேஷன் இல்லைன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பத்தி கேட்காத அல்காரத்தம்ல இருந்து கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ண முடியாது ஸோ டெஃபினெட்லி தேர் வில் பி அ கொஷன் திஸ் அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேப்பரா இருந்தாலுமே இந்த பாட்ல இருந்து கொஷின் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு

syntax analysis, semantic analysis, இதல்லாமே cover பண்டுதுதா, நம்லுடை TOC, in short we call it as TOC, so runtime system, intermittent code generation, so as I said, initial, நீங்க இது already, நீங்க நெட்டிக்கு பாத்திருந்தீங்க நான் உங்களுக்கு வந்து பெருசா வந்து surprising இருக்காது, but you are the person who are only going to appear for the net, so syllabus பார்க்கிறப்ப, you can feel like, இன்னைது syllabus இவ்வள வாஸ்தாருக்கு, but இட்ஸ் நாட் ஸோ ஸோ வெல் வைல் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு டெஃபினெட்டா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் நம்ம யூஜில பிஜில என்ன பேப்பர்லாம் வந்து மெயினா போக்கஸ் பண்ணி படிச்சிருப்போமோ அதை பேஸ் பண்ணி தான் வரும் தென் கம்ஸ் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தட் இஸ் அண்ட் டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்ஒர்க்ஸ் நெட்ஒர்க்ஸ் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை இல்லையா ஸோ இல்லையாஸ் நெட்ஒர்க்ஸ்ல வந்து டேட்டா கம்யூனிகேஷன் பத்தி இருக்கும் சிம்பிள் கம்யூனிகேஷன் சிம்பிளா ஹாஃப் டூப்ளெக்ஸ் டூப்ளெக்ஸ் எப்படி கனெக்டிவிட்டி இருக்கு அதெல்லாம் தென் வேரியஸ் நெட்ஒர்க் டிவைசஸ் பத்தி இருக்கும் தென் கம்ப்யூட்டர் என்னென்ன டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ஸ் இருக்கு நெட்ஒர்க் மாடல் மாடல்ஸ் இருக்கு தென் வந்து ஓஎஸ்ஐ மாடல் அதுக்கப்புறமா டிசிபி ஐபி லேயர்ஸ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் அது அவங்களுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் ஸோ அவங்கல வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ல யூஸ் பண்ண ப்ரோ ப்ரோட்டோகால்ஸ் ஓகே ஸோ வேர்ல்ட் வைட் வெப்னா என்னது நெட்வொர்க் செக்யூரிட்டினா என்னது மொபைல் டெக்னாலஜினா என்னது ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நெட்ஒர்க்ஸ்ல வரும் இன்க்ளூடிங் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஐஓடி க்ளவுட் அண்ட் ஐஓடி வந்து நம்மளுக்கு சேம் இதுல பார்ட் ஆஃப் இட் தான் இருக்கு நமக்கு கஸ்டம் ப்ரொஃபசர் அந்த சிலபஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க இதுலயும் இருக்கு செப்பரேட்டாவும் இருக்கு ஆஸ் ஆஃப் நம் கிளவுட் ஸோ இதுல இருந்து எல்லாம் வந்து லைக் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒன்லி ஒன் கொஷன் அப்படி வரலாம் மோஸ்ட்லி வந்து நம்ம நெட்ஒர்க்கிங்ல ஃபெமிலியரான டாபிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுல இருந்து தான் நம்மளுக்கு கொஷன்ஸ் இருக்கும் ஸோ

கம்ப்யூட்டர் சயின்சஸ் என்ன இவ்வளோ சொல்லிட்டீங்க எல்லாமே இந்த டூ மந்த்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணலாம் ஈஸின்னு சொன்னீங்க எப்படி இதை வந்து டூ ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நம்ம ஒரு என்ன ஒரு ஐடியா பண்ணலாம் மீன்ஸ் நாட் லைக் மேஜிக் ஏதோ வந்து மேஜிக் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறது இல்லை இல்லைங்களா சோ ஆஸ் ஏட் வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ டென் யூனிட்ஸ் இருக்குங்களா டென் யூனிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த யூனிட் வந்து எனக்கு ரொம்ப ஃபெமிலியர் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு நீங்க யூஜி பிஜி படி படிக்கிறப்ப உங்களுக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க மே ஐ லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கலாம் இல்லை டிபிஎம்எஸ் இருக்கலாம் ஸோ மோஸ்ட்லி அதை வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப லைக் பண்ணி ஹாப்பியா லேர்ன் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் ஸோ எது வேணாலும் இருக்கலாம் ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் தட் ஓகே ஸோ அதில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம் ட்ரை டு டேக் யுவர் ஓன் நோட்ஸ் ஓன் நோட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுங்க ஓகே ஸோ அதுக்கு ரெலவெண்டாக புக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட் ஓகே புக்ஸே வந்து வச்சுருந்தீங்கன்னா அந்த புக்ஸ்லேயும் நோட்ஸ் எடுக்கலாம் அதர்வைஸ் வி ஹியர் இன் ப்ரொஃபஸர் அகாடமி வி ஆர் ஆஃபரிங் கிளாஸஸ் அட்மிஷன்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு நீங்கள் கிளாஸஸும் ஜாயின் பண்ணலாம் வேறு உங்களுக்கு வந்து ரெகுலர் பேஸிஸை சிலபஸில் இப்போ அனலைஸ் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் யூனிட்னா அந்த யூனிடில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து எப்பவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்குறாங்க அந்த கொஷின் பேஸ் பண்ணி ப்ரீ பிஒய்கியூஸை பேஸ் பண்ணி ஸோ டீட்டெயில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும் ஸோ வீக்லி வந்து டெஸ்ட்ஸ் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ண போகிறீங்க அப்படி அப்படின்னா சோ அதுக்கான ஒரு ரெலவென்ட் புக் ஆர் நீங்க யூஜிபிஜில நீங்க வந்து செல்ஃபா எடுத்து வச்சிருப்பீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க அந்த நோட்ஸை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு ஒரு யூனிட்ல இருந்து ஸோ அந்த யூனிட்டுக்கு எந்த புக்கை ரெஃபர் பண்ணா நல்லா இருக்கோ அதுல என்னென்ன மெயினா நீங்க எந்த டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத வந்து ஜஸ்ட் சிம்பிளா ஒரு கிளிம்ஸ் மாதிரி நம்ம பார்த்துடலாம் ஸோ டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூனிட் ஸோ இதுல வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸா நெட் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு இந்த ப்ரொபொசிஷன்ஸ் அண்ட் ஃப்ரிடிக்கெட் லாஜிக்ல இருந்து தேர் வர்ஸ் ஃபோர் டூ ஃபைவ் கொஷன்ஸ் இருந்துச்சு என்னன்னா இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயுமே கவர் ஆகும் ப்ரொபொசிஷன்ஸ் அண்ட் ஃப்டிடிகேட் லாஜிக் ஸோ நம்ம இங்க படிச்சிட்டோம்னா ஸோ அந்த ரெண்டு ஏரியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயுமே வந்து ஃப்ரிடிக்கெட் லாஜிக்ஸ்ல இருந்து கொஷின் கேட்பாங்க இதுல கேட்பாங்க ஸோ நம்ம வீல் பி ரெடி ஃபார் சம் ஃபோர் டு ஃபைவ் கொஷன்ஸ் வந்து நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ப்ரொப்போசிஷன்ஸ்னா என்ன ஆக்சுவலி எப்படிலாம் ஸ்டேட்மென்ட் ஃபார்ம்ஸ்ல என்ன இருக்கும் அதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஓகேவா அதோடைய பேட்டர்ன்ஸ் இருக்கு ஸோ வந்து தோட்டாலஜினா என்னது கான்ட்ரடிக்ஷன்ஸ்னா என்னது கண்டிஜன்ஸின்னா என்னது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரப்போசிஷன்ஸ்னா என்னது ப்ரிடிகேட் லாஜிக்ல எப்படி வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஃபார் ஆல்ன்னு என்னது சம் என்னது எப்படி சிம்பாலிக் லாங்குவேஜ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து கம்ஸ் அண்ட் ப்ரப்போசிஷன்ஸ் அண்ட் ப்ரிடிக்கெட் லாஜிக் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாம் சீன்ஸ் அவுட்லைன்ஸ் வந்து டிஸ்கிரிக் மேத்தமெட்டிக்ஸ் இந்த புக்கை வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிருக்க இந்த புக்கை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நெட்ல கொடுத்துருக்க எல்லா மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி வந்து கவர் ஆகும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ் அண்ட் வெரி ஸ்பெசிஃபிக் இப்போ டிஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல போனீங்கன்னா நிறைய கொடுத்துருந்தாங்க சப் டாபிக்ஸ் எல்லாம் ஸோ அப்படி இல்லாமல் ஸோ இங்க நான் லிஸ்ட் பண்ணிருக்க மட்டுமே கூட நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்டா இப்போ எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இருந்து டூ

வந்து இந்த டிஜிட்டல் லாஜிக் வந்து தனியா ஒரு மோரிஸ் மேனோ புக் இருக்கு ஸோ அதையுமே ரெஃபர் பண்ணிக்கலாம் அவர் அதர்வைஸ் வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனுக்கு நீங்க இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ எனிவேஸ் அதுல வந்து நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல வந்து பூலியன் அல்ஜிபிளா லாஜிக் கேட்ஸ் லாஜிக் கேட்ஸ்ல கண்டிப்பா லாஜிக் கேட்ஸ் அது வந்து லாஜிக் கேட்ஸோட ரியலைசேஷன் நார் ஓகே யூனிவர்சல் கேட்ஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க அந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்து எத்தனை நேன் கேட்ஸ் தேவைப்படுது எத்தனை நார் கேட்ஸ் தேவைப்படுது இல்ல வந்து ஒரு சர்க்கிட் கொடுத்துருவாங்க லாஜிக்கல் சர்க்கிட்ஸ் அதோட ஃபைனல் எஃப் ஸ்டேட்மெண்ட் அவுட்புட் என்னவா இருக்கும் அந்த கைண்ட் ஆஃப் கொஷன்ஸ் எல்லாம் லாஜிக் கேட்ஸ்ல இருந்து கேட்பாங்க இந்த இது பூலியன் அல்ஜிப்ரா அண்ட் லாஜிக் கேட்ஸ் தான் வந்து ஒன் நம்பர் சிஸ்டம் இதெல்லாமே வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் டிஜிட்டல் உங்களுக்கு பார்ட் ஆஃப் டிஜிட்டல் அண்ட் ஈவன் காம்பினேஷன் அண்ட் சீக்வென்ஷியல் சர்க்கிட்ஸுமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டிஜிட்டல் தான் வந்து உங்களுக்கு கா சீக்வென்ஷியல் சர்க்கிட்ஸ்ல வேரியஸ் ஃபிளிப்ஃப்ளாப்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா ஃபிளிப்ஃப்ளாப்ஸ் எல்லாம் வரும் தென் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனல் சர்க்கிட்ஸ்லையுமே வந்து செட் ஆஃப் திங்ஸ் லைக் ஆடஸ் அப்ராக்டர்ஸ் அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து கவர் ஆகும் ஃப்ரம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தென் மெமரி ஹைராக இருக்கி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி ஹைராரிக்கி கேட்ச் கேட்ச் மேப்பிங் டெக்னிக்ஸ் வந்து இதுலயும் கேல்குலேட் பண்ற மாதிரி கேட்பாங்க அப்படியே வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த டாபிக் கவர் ஆகும் ஸோ அதையுமே வந்து உங்களுக்கு மெமரியை பத்தி டீடெயிலா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மெமரி ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து சிபி ல இருக்கிற மெமரி வந்து நெக்ஸ்ட் வந்து கேட்ச் மெமரி மெயின் மெமரி அந்த மாதிரி ஒரு ஹைரரிக்கி அதை பேஸ் பண்ணி எஸ் ரேம் டி ரேம்னா என்னது அதை பேஸ் பண்ணி வந்து கண்டிப்பாக உண்டு மெமரி ஹைரரிக்கையே வந்து கண்டிப்பா கவர் பண்ணனும் தென் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் வந்து மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்

अड्रसिंग मोट्स अड्रसिंग मोट्स वेरियस अड्रस मोटक्ट इन अड्रसिंग मोट्स दें आटो इनक्रिमेंट अड्रस मोड रिजिस्टर्ड अड्रसिंग मोड

எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லலாம் இந்த பேஸ் என்ன பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லலாம் அந்த டைப் ஆஃப் கொஷன்ஸ் கேன் பி ஆர்ஸ் ஃப்ரம் நம்பர் சிஸ்டம் ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல ஸோ இதில் இன்னும் பைப் லைனிங் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அதை வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்ரேஷன் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் ஒன்லி டூ மந்த்ஸ் நான் இப்போ தான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு செவன் யூனிட்ஸ் ஃபைவ் ஃபைவ் யூனிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிக்கோங்க சோ அந்த ஸ்ட்ராங் பண்ற யூனிட்ஸ்ல வந்து எது நீங்க உங்களுக்கு ரொம்ப ஃபேமிலியரா இருக்கும் லைக் டிபிஎம்எஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் ஓகே தென் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் கூட டிஷ்னல் லாஜிக் ரொம்ப நல்லாவே நீங்க படிச்சிருப்பீங்க நெட்ஒர்க்கிங்ஸ் கம்ப்யூட்டர் இது தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஸோ இந்த பாட்டெல்லாம் வந்து ஒரு ஃபைவ் யூனிட்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கா ப்ரிப்பரேஷன் இருக்கணும் தென் அடிஷ்னலி டூ யூனிட்ஸ் ஸோ செவன் யூனிட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு த்ரீ யூனிட்ஸ்ல வாட் இஸ் வாட்ற மட்டும் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா இட்ஸ் மோர் தென் இன் டூ வெரி வெல் இன் யூர் எக்ஸாம் ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல வந்து என்ன இம்பார்ட்டன்ட்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்பவுமே ஊப்ஸ் கான்செப்ட் இல்லாத இதுவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது ஸோ சி பிளஸ் பிளஸ்ன்னு ஊப்ஸ் கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் ஸோ ஜாவாலையும் இருக்கு ஸோ ஊப்ஸ் பாயிண்டர்ஸ் வர்ச்சுவல் கிளாஸஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் தென் ரன் டைம் பாலிமாஃபிசம் இதெல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் இதை பேஸ் பண்ணியே வந்து கோடிங்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு என்ன அவுட்புட் இருக்கலாம் இல்லை டேரக்டாவே வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பற்றி என்ன கேட்குறது அந்த மாதிரியான கொஷன்ஸ் வந்து கேட்குறது பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ சான்சஸ் இருக்கு சான்சஸ் இருக்கு நான் எப்படி சொல்றேன்னா ப்ரீவியஸா அதாவது டூ தௌசண்ட் எயிட்டில இருந்து நம்மளுடைய பேட்டர்ன் சேஞ்ச் ஆச்சு டிஸ்கிரிப்டிவ்ல இருந்து வந்து அந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ அதாவது த்ரீ பேப்பர்ஸா இருந்தது பேப்பர் ஒன் டூ த்ரீ இருந்தது யூஜிசி நெட்லயே அது வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூவாக சேஞ்ச் பண்ணோம் ஸோ இருந்து என்ன பேட்டர்னில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது இந்த எந்த இருந்து தான் கொஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனலைஸ் பண்ணி தான் இதெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு ஸோ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்குமே வந்து யூ கேன் யூஸ் திஸ் புக் ஓகே பியர்சனது வந்து டொனால்டி வந்து இந்த புக் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அதே மாதிரி ப்ரோக்ராமிங் தேவைப்படுது நான் ரெஃபர் பண்ணேன் இது ஆல்ரெடி நீங்களாம் வச்சிருப்பீங்க ஸோ சிக்கு ப்ரோக்ராமிங் வித் சி இது மட்டும் கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் இருந்தாலும் சரி இல்லை வந்து ஷாம் சீரிஸ்க்கு ப்ரோக்ராமிங் வித் சி மட்டும் இருந்தாலும் ஓகே தென் கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் சி பிளஸ் பிளஸ் அண்ட் ஜாவா இது எல்லாமே தி பெஸ்ட் புக் நாட் ஓன்லி ஃபார் ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஃபர்தராக போய் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறீங்கனாலுமே வந்து தீஸ் ரியலி குட் புக்ஸ் ஸோ இதுலேருந்து நீங்கள் உங்களுடைய நோட்ஸ் பிரிப்பேர் பண்ண ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் ஸோ இப்ப எங்க சைடில் அகாடமி சைடில் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து எப்படி டீச் பண்றோமோ அந்த சாஃப்ட் காப்பியை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் காப்பியை நோட்ஸா வச்சுட்டு அதுவே ரெஃபரன்ஸுக்கு வந்து நீங்கள் திங்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் சிஸ்டம் டூ டி த்ரீ டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கிளிப்பிங் கிளிப்பிங்கும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் லைன் சர்க்கிள் எலிப்ஸ் ட்ராயிங் அல்காரிதம்ஸ் ஜியோமெட்ரிக் மாடலிங் இதுல இந்த பர்ட்டிகுலர் டாபிக்ஸ்லருந்து வந்து உங்களுக்கு கொஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு எடுத்துட்டு கூட இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ற மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஆனால் கண்டிப்பா இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டே ஒன் இன்னிலிருந்தே உங்களோட டூ மந்த்ஸ் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது சரி நோட்டிபிகேஷன் வரதுக்கு ஒன்றும் ஒன் வீக் இருக்கு ஸோ ஏதோ ரீசன் அல்ல இந்த மெனி ரூமர்ஸ் அரௌண்ட் ரைட் ஸோ எலெக்ஷன் இருக்கு இது தள்ளி போகும் அது தள்ளி போகும் இது கேன்சல் ஆகலாம் அதெல்லாம் எதுவுமே மைண்ட்ல வச்சுக்காதீங்க பிரிபரேஷன் ஃப்ரம் டுடே இட் செல்ஃப் ரைட் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சின்னதா வந்து பார்த்துட்டு நீங்க உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா சோ டேட்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் இஆர் மாடலிங் இட்ஸ் வெரி இம்பார்டன்ட் இயர்ல வந்து என்டிடி செட்ஸ் என்னது ஆர்டிபியூட் டைப்ஸ் என்னது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அதை வந்து டேபிள் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வில் பி கவர்ட் அந்த இஆர் மாடல் தட் இஸ் வெரி இம்பார்டன்ட் தென் கம்ஸ் ரிலேஷனல் அல்ஜிப்ரா ரிலேஷன் அல்ஜா எப்படி ப்ராஜெக்ட் எப்படி யூஸ் பண்றது செலக்ட் எப்படி யூஸ் பண்றது யூனியன் செட் டிஃபரன்ஸ் டிவிஷன் ஆப்ரேட்டர் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் யூஸ் பண்ணோம் ஸோ நார்மலாக வந்து ரிலேஷன் அல்ஜிப்ரா வர ப்ராஜெக்டுக்கும் எஸ்கியூல யூஸ் பண்ண நம்ம செலக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ எப்பவுமே அங்கே தான் தட் இஸ் அ பார்ட் வேர் வி கெட் கன்ஃபியூஸ் ஸோ அதுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் என்ன இருக்கு அதெல்லாம் தெரியும் தென் டி வெரி இம்பார்ட் ப்ஷியல் டிபெண்டன்சிஸ்ல பாத்தோம்னா வாட் ஆர் டிஃபரென்ட் கீ சூப்பர் கீனா என்னது கேண்டிடேட் கீனா என்னது பிரைமரி கீனா என்னது ஃபாரின் கீனா என்னது ஓகே ஆல்டர்னேட் கீனா என்னது சோ அது நார்மலைசேஷன் டிபெண்டன்சிஸ் பேஸ் பண்ணி ஒன் அண்ட் எஃப் டூ என்ஸிக்கா நம்ம படிக்கிறது வந்து ஒன் ஒன் அண்ட் எஃப் டூ என் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் செகண்ட் நார்மல் ஃபார்ம் தேர்ட் நார்மல் ஃபார்ம் அண்ட் டிசி டிசிஸ்கோட் நார்மல் ஃபார்மை பத்தி நம்ம அதை பண்ணி கண்டிப்பா இருக்கும் தென் டிரான்சன் கண்ட்ரோல் டிரான்சக்ஷன் கண்ட்ரோல வந்து எப்படி இருக்கணும் டிரான்சேக்ஸ் எப்படி இருக்கணும் சீரியல் பேஸ்டா இருக்கணுமா இல்ல நான் சீரியல் எல்லாம் இருக்கணுமா சீரியலை கான்ஃபிளிக்ஸ் இரலைபிளா வியூ இரலைசிபிளா இல்லையா என்னோட ஷெட்யூல் வந்து ரிகவரபிளா இல்லையா ரிகவரபிளா இருந்தா அது கேஸ் கேடிங்கா கேஷ் கெட்லெஸ் ஆஹ் ஓகே சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டிரான்சாக்சன் கண்ட்ரோல்ல கண்டிப்பா அங்கேயுமே வேரியஸ் ஆபரேஷன்ஸ் என்னென்ன என்னென்னது ரீட் ரீட் வந்து கான்ஃபிளிக் கொடுக்குமா இல்ல ரீட் ரைட் வந்து நம்மளுக்கு கான்ஃபிளிக் கொடுக்குமா இல்ல ரைட் ரீட் வந்து கான்ஃபிளிக் கொடுக்குமா சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து டிரான்சாக்சன் கண்ட்ரோல் அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஷன் ஃபார் வந்து வரும் தென் கம்ஸ் கன்கரன்சி கண்ட்ரோல் வந்து கன்கரன்சி கண்ட்ரோல் வந்து நமக்கு எப்பவுமே தேவை அதுக்கு வந்து வில் பி யூசிங் சம் செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் ப்ரோட்டோகால்ஸை வந்து அதர் டூ பிஎல் டூ ஃபேஸ் லாக்கிங்னு சொல்லணும் லாக் பேஸ்ட் ப்ரோட்டோக்கால் இருக்கும் டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங் ஸோ லாக் பேஸ்ட் ப்ரோட்டோக்கால் டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங்ல இருந்து எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா ஸோ எந்த எந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு டெட் லாக் ஃப்ரீயா இருக்கு எதை வந்து நம்மளுக்கு ரிகவரபிலிட்டி வந்து அச்சீவ் பண்ணுறது காஸ்கட்லெஸ்ஸா இருக்கு சீரியலைசபிலிட்டி எங்கே அச்சீவ் பண்றோம் ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி கொஷின் அண்ட் ஃபைனலி எஸ்கியூஎல் எஸ்கியூஎல் வந்து ஆல் டிஎம்எல் ப்ரீவியஸா நெட் எக்ஸாம் பேப்பரை பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிரியேட் வந்து என்ன டைப் ஆஃப் கமாண்ட்னு கேட்டுங்க வெரி சிம்பிள் ஸ்டேட் ஃபார்வர்ட் கொஷின் இஸ் எ டிடிஎல் கமாண்டா ஓகே ஸோ ஆப்ஷன்ஸ் டிடிஎல் டிஎம்எல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் கொடுத்து கிரியேட் என்ன டைப் ஆஃப் கமெண்ட்ஸ்ஸோ டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ் கிரியேட் இன்சர்ட் அப்டேட் ஆல்டர் செலெக்ட்டோட வேரியேஷன்ஸ் வை வி யூஸ் வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஹாவிங் குரூப் பை ஸோ இதெல்லாமே வந்து பேஸ் பண்ணி ஒரு குவெரி கொடுத்துட்டு அதுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும் ஸோ வந்து எஸ்க்யூலிருந்து டெஃபினிட்டா மில் பி எ கொஷன் ஃபைன் ஸோ இந்த ரிலேஷனல் அல்ஜிபிராலையும் எஸ்கியூலையும் இன்னும் ஃபெமிலியரான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்ஸ் ஜாயின்ஸ் வந்து நம்மளுக்கு அது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து இப்பெல்லாம் நிறைய கேக்குறாங்க சோ இதெல்லாம் எப்படி மேம் இப்படி இதில் கொஷின் கேக்குறாங்க அதெல்லாம் கொஷின் கேக்குறாங்க எப்படின்னா டெபினெட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ண அதுவும் எப்படி பண்ணணும்ன்றது நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இங்கே வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பேஸ்க்கு நீங்கள் எந்த புக்கு நீங்கள் வச்சிருந்தாலும் சரி என்ன மூணு புக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த மூணு புக்குமே நான் படிக்கணுமா அப்படிலாம் கிடையாது நீங்கள் யூஜிக்கு படிக்கிறப்போ இல்லை பிஜி படிக்கிறப்ப டேட்டா பேஸுக்கு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு டிபிஎம்எஸ்க்கு என்ன புக்கு வச்சுட்டு இருக்கீங்களோ அது இந்த மூணுமே சரி இட் இஸ் லைக் ரிலேட்டட் டு யூஜிசி நெட் கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகும் ஓகேவா இந்த ஹேமன் சில்பர் டெஸ்ட் இருக்கும் ரமேஷ் செல்மஸ்ரி வந்து கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிள் வேர்டிங்ஸ்ல இருக்கும் சோ எது வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த புக்கை ரெஃபர் பண்ணி யூ கேன் ரெஃபர் அண்ட் மேக் யூஆர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கம்ஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம் சிஸ்டம் இது வந்து ரிலேட்டட் இருக்கும் இந்த புக்கை வந்து யூஸ் பண்ணாத ஆளிலேயே இருக்க மாட்டோம் இல்லையா வந்து வந்து நம்ம இந்த ரொம்ப எப்பவுமே எல்லாமே யூஸ் பண்ணிட்டே இருந்த புக்கு தான் இது எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இந்த புக்கை ஸோ இந்த புக்ல ஸோ மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல எந்த ஏரியால இருந்து கொஸ்டன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ் டிஃபரெண்ட் டைப்ஸ் என்ன ப்ராசஸ்

ஓகே சிப் ஷெடியூலிங் அல்கோர்தம் ரவுண்ட் ரவுபின் அல்காரிதம் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஸோ ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டர் ஸோ இந்த பேசஸ் இந்த அல்காரிதம்ஸ் தென் மெமரி ஆக்சஸ் டைம் இங்கே வந்து டிஎல்பி யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ ட்ரான்ஸ்ஃபர் லுக் அ பஃபர் அதை யூஸ் பண்ணி மெமரி ஆக்சஸ் டைமை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது தென் எப்படி ஹவு வீ ஆ கோயிங் டு நியுமெரிக்கல் கேட்கலாம் டெட்லாக்ல இருந்து டெட்லாக் அவாய்டன்ஸ் ரிலேட்டடான பேங்கர் இருந்து வந்து கான்செப்ட்ல இருந்து கேட்கலாம் தென் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிஸ் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் அல்கோர்தம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ்ல இருந்து அந்த ஃபோர் டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ் இருக்கும் ஃபோர் கமாண்ட் அந்த அந்த மாதிரில பத்தி கேட்கலாம் லினக்ஸ் யூனிக்ஸ் கமாண்ட்ஸ்ல இருந்து தென் டிஸ்க் மூவ் டிஸ்க் மூவ்மெண்ட்லயுமே வந்து நம்ம ஸ்கேன் மெத்தட் சி ஸ்கேனு அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஸ்க் மூவ்மெண்ட்ஸ் அல்கார்த்தம்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த அல்கார்த்தம்ஸ் பேஸ் பண்ணி கொஷன் கேன் ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணேன் ஸோ இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப டிபிஎம்எஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க டெஃபினெட்டாக வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி மார்க் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஷுர் ஸோ ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அதே தென் கம்ஸ் த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஓகே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து ரஜீப் மால்தி இந்த புக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பியர்ஸ் எந்த வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எந்த புக் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கோ அந்த புக்கவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் வாட்டர் ஃபால் மாடல் இன்க்ரிமெண்டல் மாடல் ப்ரோட்டோ டைப் மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் லைஃப் சைக்கிள் மாடல்ஸ் அதை வந்து இம்பார்ட்டன்ட் தென் ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னது ஃபர்ஸ்ட் என்னது ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல்னாவே என்னன்னு தெரியாது

இன்ஜினியரிங் ஸோ இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்வேர் இன்ஜினியரிங் ஸோ நான் வந்து என்னுடைய ப்ரிபரேஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் ஓகே யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் தென் கம்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கார்த்தம்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கார்த்தம் டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி சார்டிங் அண்ட் சர்ச்சிங் அல்கார்த்தம்ஸ் ரிகரன்ஸ் ரிலேஷன் டைம் காம்ப்ளெக்ஸிட்டி சிட்டி ஹேஷிங் டெக்னிக்ஸ் டெஃபினட்டா ஹேஷிங் டெக்னிக்ஸ்ல இருந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி ரிலேஷன்ல இருந்து ஒரு கொஷன் கண்டிப்பா வருது ஓகே தென் எக்ஸ்பிரஷனை வந்து இன்ஃபிக்ஸ் போஸ்ட் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் ப்ரீஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை எப்படி வேல்வேட் பண்ணுது வித் த ஹெல்ப் ஆஃப் இல்லை எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் வேல்வேட் கொடுத்துட்டு இதோட இன்ஃபிக்ஸ் வேர்ஷன் எதுங்க போஸ்ட் ஃபிக்ஸ் எதுங்க அந்த மாதிரியான விஷயம் அண்ட் டிவைட் அண்ட் கான்டென்ட் ரீடி அப்ரோச் டிஃப்ரெண்ட் வந்து அல்வார்த்தம் மெர்ஜ் சார்ட் செலெக்ஷன் சார்ட்டு தென் வந்து குவிக் சார்ட் ஸோ மை அந்த அல்கார்த்தம் ஸோ இதெல்லாமே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல இம்பார்டன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கா ஸோ இதுக்கான புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கார்த்தம் ஸோ இது வந்து டு இன்ட்ரட்ஷன் அல்காலத்தம்ஸ் வந்து தாமஸ் கார்மெண்ட் வந்து இந்த புக்கு வந்து நீங்க வெளிவு அல்காலத்தம்ஸ் பத்தி பார்க்கலாம் இல்ல வந்து ஹெலி சார்விட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அல்காலத்தம்ஸ் இதுலயே அல்காலத்தம்ஸ் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி டீட்டெயிலா பாக்கணும்னா இந்த ஷாம்ஸ் அவுட்லைன்ஸ்லயே வந்து உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நீங்க உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப லென்த்தியா வீடியோவை கொண்டு போவேனா சோ அதனால வந்து ஐ லைக் சம் அப் பண்ணிக்கிறேன் சம்மரைஸ் பண்ணிக்கிறேன் இந்த தியரி ஆஃப் காம்படிஷன் லைக் யூ கேன் சி இன் த ஸ்க்ரீன் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ லிஸ்ட் அவுட் பண்ண பிறகு நீங்கள் இந்த இந்த பர்டிகுலர் டாபிக்ஸை வந்து கவர் பண்ணால் வந்து இஃப் யூ ஆர் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஸோ பர்டிகுலர் இந்த யூனிட்லேருந்து இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ்லேருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிஓசிக்கு கம்பைலர் டிசைனுக்கு யூ கேன் ப்ரிஃபர் திஸ் புக் இந்த புக் வந்து கம்பைல டிசைனுக்கு இதுவாக இருக்கும் அதே மாதிரி வந்து டிஓசிக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் புக்ஸ் இதில் எது உங்களுக்கு அவைலபிளாக இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் எந்த எனி ஒன் புக் இதில் ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களுடைய நோட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்னது ரெகுலர் லாங்வேஷ்னா என்னது காண்டெக்ட் ஃபிரீ என்ன என்னது ஃபைனட் ஆட்டோமேட்டிக்கான என்னது புஷ்டன் ஆட்டோமேட்டிக்கான என்னது டேர்னிங் மெஷின்ஸ்னால் என்னது அதே மாதிரி பாசிங் டாப் டவுன் பாட்டம் அப் அந்த மாதிரி ஸ்டேட் மெஷின்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டேட்

எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது தென் ஃபைனலி கம்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து இந்த டாபிக் தட் இஸ் ப்ராப்ளம் சால்விங்ல வந்து பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் அண்ட் யூஎஸ்டிக் சர்ச்னா என்னது தென் சூப்பர்வைஸ் லேர்னிங் அண்ட் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்னது மின் மேக்ஸ் அல்கார்த்தம்லேருந்து டெஃபினெட்டாக மின் மேக்ஸ் அல்கார்த்தம் அதுக்கப்புறமா டெஃபினட்டா ப்ரூனிங்லேருந்து ஆல்வேஸ் கொஸ்டின் ஜென் ஜெனட்டிக் அல்காரத்தம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வருது அண்ட் செட்ஸ்

குடுத்தீங்கன்னா தான் நம்ம சம்டைம்ஸ் சம் பீப்பிள் ஃபீல் லைக் பேப்பர் ஒன் வந்து பிட் ஈஸியா இருக்கு ப்ரிப்பேர் பண்றது ஸோ பேப்பர் ஒன்னை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அங்கே நீங்க எந்த ஏரியால ஸ்ட்ராங்கா இருக்கீங்க காம்ப்ரிஹென்ஷன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இல்ல டிஐல டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எந்த ஏரியால இருக்க ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அது இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து மார்க்கை வந்து ரேஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனியிலேருந்துன்னா நான் நம்பர் ஆஃப் டேஸை நீங்க கவுண்ட் பண்ணுங்க நம்பர் ஆஃப் டேஸை கவுண்ட் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் வந்து டெஃபினட்டா ஃபார் நம்மளுக்கு ரிவிஷனுக்கு கண்டிப்பாக வேணும் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக வேணும் ஸோ கொஞ்சம் அதுக்கு டேஸ் விட்டுட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்ஸ்டி டேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்டுகர் நீங்க கவுண்ட் பண்றப்ப அப்ப பிப்டி டேஸ் பிளான் தான் நம்ம போட போறோம் ஃபிஃப்டி டேஸில் கண்டிப்பாக யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் நம்ம லீஷராக இருக்க போகுது ஸோ என்ன பண்ண போகிறீங்க டேக் இன் டு அக்கவுண்ட் அதர் டாஸ்க் நம்மளுடைய டெய்லி டாஸ்க் இருக்கும்ல ஸோ அந்த டெய்லி டாஸ்க்கு எவ்வளோ டைம் கொடுக்கலாம் என்னுடைய ஸ்டடி ஹார் எவ்வளோ இருக்க போது மார்னிங் ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் ஈவினிங் ஃபோர் ஹவர்ஸா இல்லை மார்னிங் ஃபைவ் ஹவர்ஸ் ஈவினிங் ஃபைவ் அவர்ஸா இல்லை லேட் நைட் படிக்க போறோன்னா ஸோ ஈக்குவலாக ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோர் டேஸ் வந்து எனக்கு இந்த ஒரு யூனிட் ஃபைவ் டேஸ் டேஸ் டிபென்ட்ஸ் அப்பான் என்ன மாதிரி யூனிட்ன்றத பாத்தீங்க சோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிபிஎம்எஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அலுவார்த்தம் அதுக்கப்புறமா நெட்ஒர்க்ஸ் அண்ட் டிஜிட்டல் எக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிட்டெக்சர் கூட நீங்க இந்த ஃபைவ் யூனிட்ஸ் இது இல்லை இது தாண்டி உங்களுக்கு எது ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைவ் யூனிட்ஸை வந்து தரோ பண்ணிக்கிறீங்க தென் வந்து அதை விட நெக்ஸ்ட் ஆப்ஷனோ டூ யூனிட்ஸ் ஸோ செவன் யூனிட்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் கம்ப்ளீட்டா தரோ பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் வாட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்படி வந்து டெஃபினட்டா இனிலேருந்து ஸோ நாளைக்குமே வந்து இந்த ஃபோர் ஹவர்ஸ்னா ஃபோர் ஹவர்ஸ் தான் நான் அது மட்டும் படிக்க தான் போறேன் ஸோ பேப்பர் ஒன்னும் எப்படி பேப்பர் டூவை பத்தி இந்த பிளானோ அதே மாதிரி பேப்பர் ஒன்னுக்கான அந்த டென் யூனிட்ஸ் பிளான் போடுங்க இந்த யூனிட் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்ல நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு اوكيவா சோ அந்த இன்ஃபர்மேஷன் சோ ब्रेक डाउन தி இன்ஃபர்மேஷன் பை டாபிக்ஸ் ஆர் பை செக்ஷன்ஸ் இத வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன் எந்தெந்த யூனிட்ல வந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர பண்ணலாம்னு சொல்லிட்டு சோ நான் கொடுத்திருக்கிற ஐடியாவੂੰ யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க সিলেபஸை அப்படியே ஒரு தடவை கோத்ரூ பண்ணிகிட்டு உங்களுக்கு அந்த எந்த டாபிக்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி அப்புறம் வீக்லி பிளானர் வச்சுக்கோங்க ரைட் உங்களுடைய வீக்லி பிளானர் வச்சிருக்கோங்க ஸோ என்னென்ன செக்ஷன்ஸில் என்ன எங்க எங்கே எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி ஸோ உங்களுடைய ஸ்டடியை வந்து ஆர்கனைஸாக இருக்கட்டும் ஓகே ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து கண்டிப்பாக ரிவ்யூ தட் இஸ் ஃபார் ரிவிஷன் ரிவிஷன் இஸ் மஸ்ட் மஸ்ட் நல்லா தெரிஞ்ச விஷயத்த ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே போனோம் அப்போ தான் நம்ம ரிவிஷன் பண்ண முடியும் இதை தாண்டி இஃப் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் த கிளாஸ் நீங்கள் கிளாஸை கூட ப்ரொஃபஸர் அகாடமியில் வந்து வந்து கிளாஸஸ் போ அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ட்ராவல் வித் நம்மளுடைய உங்களுடைய ப்ரெப்ரேஷன்ல வந்து எல்லா விதத்திலயும் நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம் ஓகே தென் சக்சஸ்க்கு என்ன டிப்ஸ் ஃபைனலி ஐ கன்க்ளூட் வித் இட் லைக் கன்சிஸ்டன்டா ஸ்டெப் பண்ணும் நான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் யோசிச்சேன் ஆமா இன்னைக்கு நான் பண்ண போறேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு நம்ம லதாஜிக்கு ஆகிறது கிடையாது நீ நாட் வரி அபவுட் எனி திங் சோ திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ சோ அது ஏன் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் சொல்லிட்டேன் உங்களுக்கு அதனால கன்சிஸ்டன்டா வந்து ஒர்க் பண்ணுங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க உங்களுடைய வீக் ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ பிராக்டிஸ் கொஷன் அப்புறம் வெரி இம்பார்ட்டன் எதை மேம் ப்ராக்டிஸ் பண்ணணும் டெஃபினட்டா வந்து ஜூன் ட்வென் நாட் ஜூன் ஃப்ரம் த இயர் ட்வெண்ட்டி எயிட்டீன் தட் இஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருக்கிற லெந்து uh, UGC NET எல்லா क्वेश्चन பேப்பर्सும் வந்து டவுன் எல்லாமே வந்து உங்களுக்கு நெட்ல अवेलेबल இருக்கும் okay so 2018 ல இருந்து எல்லா paper பேப்பரੂੰ download பண்ணி பேப்பர் 1 பேப்பர் 2 download பண்ணி எல்லாமே பிராக்டீஸ் பண்ணனும் சோ انا இனிஷியலவே இப்பவே நீ உங்களுக்கு preparation வந்து UGC NET க்கு प्रिபெர் இருந்தீங்கன்னா பண்ணுங்க வெல் அண்ட் குட் பட் நான் போகாதீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதுல நான் சொன்னதுல ரெண்டு நாள் வந்து அந்த சப்ஜெக்ட் கிளாரிட்டி கொஞ்சம் எடுத்துக்கோங்க சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரிவைஸ் பண்ண பிறகு ரீகலெக்ட் பண்ண பிறகு தென் கோ ஃபார் ப்ராக்டிஸ் ஸோ தட் யூ ஃபீல் பிட் கான்ஃபிடென்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தாட் வரும் எனக்கு இது தெரியல அது தெரியலன்ற ஃபீல் வரும் ஸோ டிமோட்டிவேட் ஆகாதீங்க ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸை கிளியர் பண்ணிட்டு தென் கோ ஃபார் ஸோ ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க உங்களுடைய வீக் ஏரியாஸ் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் வீக் வீக் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க நிறைய மார்க் டெஸ்ட் வந்து பண்ணுங்க மார்க் டெஸ்ட் அப்பே பண்ணீங்கன்னா அட்டன்ட் பண்ணீங்கன்னா அதை லூஸ் இருக்கீங்க வீக்கா இருக்கீங்கன்னா அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரிவிஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் டைம்லயும் சரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் இப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சக்சஸ் இஸ் ஆல் யூஎஸ்இல் ஃபார் டுடேஸ் வீடியோ ஸோ இன் அவர் அகாடமி அகாடமின்ல வந்து எல்லா அட்மிஷன்ஸும் இருக்க எல்லா கேட்டகரிக்கும் வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் ஆர் யூ வாண்ட் டு ஜாயின் த கிளாஸ் ஆர் எனி திங் யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர் விச் யூ கேன் சி ஆன் த ஸ்க்ரீன் ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ இங்கே எல்லாமே இங்கிலீஷ் மேனேஜ்மெண்ட் காமர்ஸ் எஜுகேஷன் எக்கனாமிக்ஸ் லா பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ஹோம் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் பிசிக்கல் சயின்ஸ் கெமிக்கல் சயின்ஸ் மேத்தமெட்டிக் சயின்ஸ் ஸோ பேப்பர் ஒன்னுக்குமே தனியாக எல்லாத்துக்குமே வந்து இங்க உங்களுக்கு கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்ட் அண்ட் யூ கேன் ஜாயின் த கோர்ஸ் ஸோ யூ ஸோ மச் ஃபார் பேஷன்ட் லிஸ்டிங் ஸோ வில் பி மீட்டிங் இன் த எட் அண்ட் அதர் இஃப் யூ ஹேவிங் எனி குவரி ஏதாவது குவரி இருக்கிற கொஸ்டின்ஸ் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு போஸ்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ் ஸோ யுவர் க்வெயீஸ் வில் பி ஆன்சர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்